உடற்பயிற்சி கூடத்தை இங்கே திறந்து வைப்பதற்கான வாய்ப்பை அன்புக்கினிய பகத் அவர்கள் எனக்கு தந்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர் நான் யாரிடத்திலும் சொல்லிக் கொண்டிருந்த போது 11வது கிளை என்று சொன்னார். நான் என் காதில் விழுந்தது 11 என்பதற்கு மேலாக 66வது கிளையா என்று கேட்டேன். அவர் உண்மையிலேயே 66 கிளைகள் தொடங்குவது என்பது எங்களுடைய இலக்கு, நிச்சயம் விரைவில் தொடங்குவோம் என்று மகிழ்ச்சியோடு சொன்னார். 66 மட்டுமல்ல, 660 தொடங்கினாலும் கூட இன்றைய சமூகத்துக்கு மிக மிக தேவையான ஒன்று என்பது உடற்பயிற்சி கூடம் தான். ஒன்று அறிவை வளர்ப்பதற்கு நூலகமும், வீட்டில் உடலை வளர்த்துக் கொள்வதற்கு உடற்பயிற்சி கூடமும். எத்தனை இடங்களில் இருந்தாலும் அதில் தவறில்லை, வீட்டுக்கு வீடு இருந்தாலும் கூட தவறில்லை. காரணம், இன்றைக்கு இந்த பேரிடரில் கடந்த 2.5 ஆண்டு காலமாக இன்றைக்கு நாம் பெரிய அளவிலான பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறோம். எல்லா இடங்களிலும் நமக்கு கிடைத்திருக்கிற அந்த இறுதி அந்த ஃபைனல் ரிசல்ட் அல்வார் என்பார்கள். அது நோய் எதிர்ப்பு சக்தி யாரிடத்தில் அதிகமாக இருக்கிறது என்று பார்க்கிற போது உடற்பயிற்சியை கூடுதலாக செய்பவர்களிடத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறது என்பது இப்பொழுது கண்டறியப்பட்டிருக்கிற உண்மை. எனவே எது எந்த வைரஸாக இருந்தாலும் இப்பொழுது கூட இந்த வைரஸ்களின் தாக்கம் ஆரம்பத்தில் ஒரு 2.5 ஆண்டுகளுக்கு முன்னால் கொரோனா என்று தொடங்கி, கொரோனாவுக்கு பிறகு இந்த ஆல்பா என்கின்ற உருமாற்றம், ஆல்பாவிலிருந்து பீட்டா என்கின்ற உருமாற்றம், பீட்டாவிலிருந்து டெல்டா, டெல்டாவிலிருந்து டெல்டா பிளஸ், அதற்கு பிறகு கம்மா, கப்பா, ஒமிக்ரான், ஒமிக்ரானிலிருந்து BA.1, BA.2, BA.3, BA.4, BA.5. இப்பொழுது BA.4 BA.5 தான் உலகையே அச்சுறுத்திக் கொண்டிருக்கிற ஒரு சூழல் என்பது நிலவிக் கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 110க்கும் மேலான நாடுகளில் BA.4 BA.5 என்கின்ற வைரஸின் தாக்கம் தினந்தோறும் கூடிக்கொண்டே இருக்கிறது. இந்தியாவிலும் கூட தினந்தோறுமான இறப்பு ஒரு 30-40 பேர் இந்த பாதிப்புகளினால் மரணமடைகிற ஒரு சூழல் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இதிலிருந்து மீள்வதற்கு பெரிய அளவிலான ஒரு 3 விஷயங்கள் என்று எடுத்துக்கொண்டால், 1, முகக்கவசங்கள் அணிவது, தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பதும் போன்ற விதிமுறைகளை கையாள்வதும், அல்லது அதற்கு தீர்வாக இன்றைக்கு கருதப்பட்டிருக்கிற தடுப்பூசிகளை போட்டுக்கொள்வதும், அதையும் தாண்டி நோய் எதிர்ப்பு சக்தியை உடலில் ஏற்படுத்தி கொள்ள தொடர் உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் தான் என்பது இன்றைக்கு தீர்வுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக மிக எளிதான தீர்வாக இருக்கிற இந்த உடற்பயிற்சியை தொடர்ந்து செய்து நாம் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நம் உடலிலே உருவாக்கி கொண்டால், அதன் பிறகு இனிமேல் எதிர்காலத்தில் எந்த விதமான வைரஸ் தாக்கங்களிலிருந்தும் நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. மரியாதைக்குரிய WHOவின் தலைமை விஞ்ஞானி டாக்டர் சௌமியா சாமிநாதன் அவர்கள் கூட ஏற்கனவே பல முறை சொல்லி வருகிறார்கள். நேற்றைக்கு முன்தினம் கூட ஏதோ ஒரு இடத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லும்போது சொன்னது என்பது, அதாவது இனிமேல் எதிர்காலத்தில் நாம் இது போன்ற வைரஸ்